ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்குமே எக்கச்சக்கமான சத்துக்களை கொடுக்குற கருப்பு உளுந்தில் டேஸ்டியான கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பு உளுந்தில் கஞ்சி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பொதுவாக யாருமே லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய ஃபேவரேட் லிஸ்ட்டில் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி இருக்கும். அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பாதாம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாதாம் தேங்காய்க்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான ட்ரை நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் தேங்காயும் நல்லா வரப்பட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே வானலில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வெள்ளை உளுந்தில் செய்ய வேண்டாம், கருப்பு உளுந்தில் செஞ்சீங்க அப்படின்னா உளுந்தில் இருக்கிற முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். இந்த கருப்பு உளுந்து கஞ்சை தினமும் 1 கிளாஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய எலும்பு கர்ப்பப்பையில் நல்ல ஸ்ட்ராங்காகும். எலும்பு சம்மந்தமான பிரச்சனையும் சரி, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையும் சரி, எதுவுமே வராது. உடம்புல தெம்பே இல்லாமல் எப்போவுமே டயர்டாக இருக்கிறவங்களும் இந்த கருப்பு உளுந்து கஞ்சை தினமும் 1 கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலவே உடம்புல எனர்ஜி லெவல் அதிகமாகும், எப்போவுமே பிரிஸ்காகவே இருப்பீங்க, ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்புக்கு. உளுந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 12-15 வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசி வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பால் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அரிசி பொரியணுன்ற அவசியம் இல்லை, நான் சொன்னது போல் லைட்டாக பால் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டாலே போதும். உளுந்து பாதி அளவுக்கு வரப்பட்டு இருக்கும்போதே அரிசியை சேர்த்து வறுத்து விட்டுக்கணும். உளுந்து ஃபுல்லாக வரப்பட்டதுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்து வறுத்திங்க அப்படின்னா அரிசி வரப்படுறதுக்குள்ளே உளுந்து கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், உளுந்தோடைய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்திருக்கு. அதே போல் அது கூட சேர்த்துக்கிட்டு அரிசியோட கலருமே நல்ல பால் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தோடைய சூடை ஆற விட்டுடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 கப் அளவுக்கு துருன வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி அப்படிலாம் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கோங்க. வெள்ளம் தண்ணி வந்துட்டு கெட்டியாகணும், அதே மாதிரி பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த தண்ணியில் வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும். வெள்ளத்தை கரைச்சி விடும்போது இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. நான் உப்பு சேர்த்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்து எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், வெள்ளம் ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூடு ஆற விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து சூடு ஆற விட்டுருந்தோம்ல உளுந்து, அதை வந்துட்டு ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைப்படாமல் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச உளுந்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த உளுந்து மாவு கூட தண்ணி சேர்த்துட்டு மாவு கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிருக்கணும். இப்போ இந்த உளுந்து மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, தண்ணியில் நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும். தண்ணி கை பொறுக்கிற சூடுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல உளுந்து மாவு, அதை ஒரு டைம் நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு அந்த உளுந்து மாவை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். உளுந்து மாவை தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உளுந்து மாவு லைட்டாக திக்காகி வரும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கஞ்சி வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டு குக் பண்ணோம் அப்படின்னாலே உளுந்து மாவு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா திக்காகி வந்திருக்குங்க, மாவுமே வந்துட்டு நல்லா வெந்துருக்கு. இந்த கஞ்சி கூட நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கஞ்சி கூட வெள்ளை தண்ணியை சேர்த்ததுமே கஞ்சியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரும்போது கஞ்சி வந்து இன்னுமே நல்லா திக்காகும்.
அடுத்து இந்த கஞ்சியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக துருவுன்னா தேங்காய் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கஞ்சி கூட அந்த தேங்காய் துருவில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதுக்கப்புறம் பாதாமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கஞ்சியை சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்து கஞ்சி அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னா இந்த கஞ்சியோட சூடு ஆற விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் டீ அண்ட் காஃபி குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கஞ்சி செஞ்சு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த கருப்பு உளுந்து கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து கஞ்சை பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குங்க. நீங்கள் இன்னும் கருப்பு உளுந்து கஞ்சிலாம் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மை ஸ்டில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.